ஹே கைஸ், நான் தான் ஆர்எஸ்எல். இந்த வருடம் அதாவது 2021 வருடமான இந்த வருடம் மே 1 கலிஃபோர்னியாவில் பசடனா அப்படிங்கிற இடத்துலேருந்து வினோதமான ஒரு வீடியோ ஒன்று வெளியாகுது. அந்த வீடியோவில் வினோதமாக ஏதோ ஒரு பொருள் பார்க்குற மாதிரி இருந்தது. அந்த இதை பார்த்த பொதுமக்கள் எல்லாரும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன நினச்சிட்டு இருந்தாங்கன்னா, இது ஒரு வேளை ஒரு யூஎஃப்ஓவாக இருக்குமோ அப்படின்னு அவங்க நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பட் உண்மையாகவே அந்த இடத்துல என்ன பறந்துகிட்டு இருந்தது, அது எங்கேருந்து வந்தது அப்படிங்கிற சுவாரஸ்யமான தகவலாக இந்த வீடியோ தெரிஞ்சுக்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக கடைசி வரைக்கும் பாருங்கள். அந்த விசித்திரமான பறக்கும் பொருளை பார்த்தா ஒரு சில பொதுமக்கள் தங்களோட கருத்தை சொல்கிறாங்க. அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா, இது கண்டிப்பாக ஒரு யூஎஃப்ஓ தான், இது வந்து மனித நடமாட்டம் எப்படி இருக்குது, இவங்க என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க. இன்னும் ஒரு சில பேர் வந்து, இது வந்து நம்ம உலகத்தில் கொரோனா வைரஸ் ஒன்று பரவச்சு, அந்த வைரஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கண்காணிக்கிறதுக்காக வந்திருக்கலாம், இதுக்கான தடுப்பு மருந்தெல்லாம் எப்படி போயிட்டுருக்கு அப்படிங்கிறத பார்க்க வந்திருக்கலாம் அப்படின்னு இன்னொரு சில பேர் சொன்னாங்க. அப்புறமா ஸ்காட் சி அப்படிங்கிற ஒரு பிரபலமான வேற்று கிரக ஆராய்ச்சியாளர் வந்து தன்னோட வலைப்பகுதியில் யூஎஃப்ஓ சைட்டிங்ஸ் டெய்லி அப்படிங்கிற ஒரு பதிவை பதிவிடுறாரு. அவர் ஏன் இப்படி பதிவிட்டார்னா, யூஎஃப்ஓ வந்து நம்மளை தினமும் கண்காணிச்சிட்டு இருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இந்த வீடியோவை பற்றி அவரோட கருத்து என்ன அப்படின்னா, இது வந்து இந்த பொருள் வந்து ஒரு டைரக்ஷனில் சுற்றிக்கிட்டு இருக்கு, அதுக்கப்புறமா அந்த டைரக்ஷனில் சுற்றுறதை நிறுத்திட்டு திருப்பியும் ஆப்போசிட் டைரக்ஷனில் சுற்றுது, இது பார்க்குறதுக்கு வந்து ஏதோ ஹைப்பர்சோனிக் மிஷல் மாதிரியே இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா இன்னொரு கருத்தையும் தெரிவிக்கிறாரு, அது என்னென்னா, இது உண்மையிலேயே ஒரு யூஎஃப்ஓவாக இருந்தால் அவ்வளோ அறிவுள்ள ஒரு ஏலியன்ஸ், நம்மளோட பல மடங்கு டெக்னாலஜி அதிகமாக இருக்க இந்த ஏலியன்ஸ் தன்னைத்தானே எதுக்கு வெளியே காட்டிக்க போகுது அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கண்டிப்பாக இது வந்து யூஎஃப்ஓவாக இருக்காது, இது வந்து ஒருவேளை ஒரு ட்ரோனாக இருக்கலாம், இல்லை ஒரு பட்டமாக இருக்கலாம், இல்லை யாராவது ஒரு கீழேருந்து இயக்கிட்டு இருக்க ஒரு பலூனாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொன்னார். பொதுமக்களான நம்மலாம் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்போம் அப்படிங்கிற நாள் வரும் நம்ம யாராவது எதிர்பார்த்தோமா? ஆனால் இன்னைக்கு வீட்டுக்குள்ளேயே நம்ம உலகமே வீட்டுக்குள்ளே தான் அடங்கியிருக்கு. அதே மாதிரி தான் ஏலியன்ஸு யூஎஃப்ஓன்னு ஒன்று இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. அதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் வந்து இன்னும் கிடைக்கல. பட் ஒரு சில மக்கள் வந்து, நான் ஏலியன்ஸை பார்த்தேன் யூஎஃப்ஓஸை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரில. பட் ஏலியன்ஸுங்கிற ஒன்று இருக்கலாம், அது பூமியில் இருக்கலாம், இல்லை வேற எங்கேயாவது இருக்கலாம். ஏன்னா நம்ம யூனிவர்ஸ் ரொம்பவே பெருசு, இந்த யூஸில் நம்ம மட்டும்தான் வாழ்கிறோம் அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் கிடையாது. ஆனால் உண்மையிலேயே ஏலியன்ஸ்னு ஒன்று இருந்தா, அவ்வளோ அறிவுள்ள ஒரு ஏலியன் இருந்தால் அது மனிதர்களை கொல்லாமல் நம்ம கூட ஃப்ரெண்ட்ஷிப்பாக வாழுமா அப்படிங்கிறது தான் ஒரு பெரிய சந்தேகம். சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. அது வந்து உண்மையாகவே ஒரு யூஎஃப்ஓ கிடையாது, அது பார்க்குறதுக்கு ட்ரையாங்கல் ஷேப்பில் பிளாக் கலரில் இருந்தது தான், ஆனால் அது யூஎஃப்ஓ கிடையாது. அது வந்து கீழேருந்து ஒரு சாதாரண மனிதனால் இயக்கப்பட்ட ஒரு ட்ரோன் தான். அந்த ட்ரோன் வந்து நல்லா பெருசாக ஜெயிண்ட்டாக இருக்கும், அது பார்க்குறதுக்கு ஒரு யூஎஃப்ஓ மாதிரி சாதாரண மக்களுக்கு தெரிஞ்சிருக்கு. பட் அது யூஎஃப்ஓ கிடையாது. சரி, ஓகே காய்ஸ், இந்த வீடியோ முடிஞ்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி அவங்களையும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னா மறக்காமல் கீழே சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அமைக்கிடுங்க. இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு போட்ட லாஸ்ட் வீடியோவை பார்க்கலனா மறக்காமல் அந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா இந்த சர்க்கிளை டச் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டட்டா, பை பை, சி யூ.